ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்களுக்கு சிம்பிள் மெத்தட் முகைதன் பேசுகிறேன். நீங்கள் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோ நம்ம பார்த்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நான் சொல்லியிருந்தேன் மூணு பட்ஜெட் மொபைல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு மொபைல் சொல்லி மிச்சம் ரெண்டு மொபைல் அடுத்த வீடியோவில் பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். நம்ம போன வீடியோவில் ரெட்மி நிறுவனம் அறிமுகப்படுத்திய ரெட்மி 8 பற்றியும் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி வீடியோவில் மிச்சம் இருக்கிற ரெண்டு மொபைல் என்னென்ன, அதோட பட்ஜெட் வேலை என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரெண்டு மொபைலில் ஃபஸ்ட்டாக எந்த மொபைல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே ரெட்மி நிறுவனம் அறிமுகப்படுத்திய 8A அப்படின்ற மொபைலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த மொபைலோட ப்ரைஸையும் அதோட ஸ்பெசிஃபிகேஷனையும் இப்போ நம்ம பார்ப்போம். முதல்ல அந்த மொபைலோட ரேட்டு என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். அந்த மொபைலோட ரேட்டு என்ன அப்படின்னா, இந்த மொபைலோட ரேட்டு வந்து 8170 ரூபா, அதாவது 8200 ரூபா கூட அடங்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருவோம். இந்த மொபைலோட கலர் பார்த்தோம்னா ஸ்கை ஒயிட் கலர் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நோட் பண்ணோம்னா, இது 2GB ரேமு 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் டிஸ்பிளே உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு தெரியுது. நான் அதே மாதிரி போன வீடியோ சொன்ன மாதிரி பை ஒன் பையாக நான் படிக்கிறேன், நம்ம பார்த்துப்போம் என்னென்ன அப்படின்ட்டு. ரியர் கேமரா அது வந்து 13 MP ப்ளஸ் 2M MP, அது வந்து டூல் கேமரா, அது உங்களுக்கு அப்படியே தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தோம்னா 3GB ரேம் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு போட்டிருக்காங்க, பட் அது 2GB தான், 3GB கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓஎஸ் பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு 9.5, இது வந்து சூப்பரான ஓஎஸ். இது வந்து சிம் கார்டு வழக்கம் போல தான் டியூல் சிம் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஒரு சிம் எடுத்துகிட்டு வந்து நம்ம எஸ்டி கார்டும் அதை போட்டுக்கலாம். டிசைன் பார்த்தீங்கன்னா ஆரோவ க்ரீப் டிசைன், அதாவது கிராச்சஸ் ஆகாத டிசைன் வந்து செம்மையாக இருக்கும் இது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா 8 MP, அது செல்ஃபி கேமரா, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது வி மாடலில் அது டிஸ்பிளே இன்ச்சஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 15.8 cm. அது டூ நாட்ச் டிஸ்பிளே, அது கர்வ்டு கிளாஸ், அதாவது 2.5D வந்து போட்டிருக்க வந்து கிளாஸ். அது பேட்டரி வந்தீங்கன்னா அதே நான் போன மொபைலில் சொன்ன மாதிரி 5000 mAh தான் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே டைப் சி, அதாவது 18V ஃபாஸ்ட் சார்ஜ் தான். அதே அதாவது நம்ம பார்த்த போன வீடியோவில் பார்த்த ரெட்மி 8க்குள்ளே அந்த பேட்டரியும் சரி, அந்த ஃபாஸ்ட்டாக சார்ஜர்தும் சரி, அந்த சார்ஜிங் மாடலும் சரி, அதே தான் அந்த ஸ்கீம் தான். அது அப்படியே இதிலே தான் அந்த இந்த மொபைலும் அதே ஸ்கீம் தான் போட்டிருக்காங்க. அப்புறம் ப்ரொடெக்ஷன் பார்த்தோம்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 போனதில் அதிலே உள்ளது தான். அப்புறம் பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் பார்த்தோம்னா ஆல் ஃபேஸ் அன்லாக், அதாவது இதில் வந்து ஃபிங்கர் டிப் கிடையாது. போனதில் ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சு, அதாவது ரெட்மி 8ல, இது ரெட்மி 8A, இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது, ஒன்லி ஃபேஸ் லாக் மட்டும்தான். இவ்வளோ தான் ரெட்மி 8ஓட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம எல்லாம் பார்த்தோம். ஒருத்தவணை தான் இது ஒன்றும், அதாவது சேஞ்சஸ் தான், அதுக்கும் இதுக்கும் சில சேஞ்சஸ் இருந்தாலும் இந்த மொபைலும் ஒருத்தவங்க மொபைலும் இந்த மொபைல் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் பார்த்துருக்கேன் இந்த மொபைல். ஒருத்தான மொபைல் தான் இதுவும், வேல்யூ ஃபார் மணி தான் இதுவும். நீங்கள் வந்து என்ன அதுக்கு இதுக்கு அப்படி பண்ணால் 200 ரூபா கொடுத்து தரலாம், நமக்கு 2000 ரூபா மிச்சமாகவும். இந்த மொபைல் வாங்கி யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணுங்கள். என்ன அது, இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 64GB, இது வந்து 32GB, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வித்தியாசம். எல்லாமே 4G மொபைல் தான், எல்லாருக்கும் அது தெரியும். இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு மறுபடியும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக என்ன மொபைல் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து, அதாவது ரியல்மி நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்திய ரியல்மி C2 தான். இந்த மொபைல் வந்து பார்த்தோம்னா டைமண்ட் ப்ளூ கலர். இது வந்து இதில் உள்ள ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ரேட்டு தான் முக்கியம், முன்னாடி நம்ம ரேட்டை பார்த்துருவோம். இது அடிச்சு நொறுக்கப்பட்ட ரேட்டுங்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். ஏன்னா இதோட ரேட்டு பார்த்தோம்னா 6490 ரூபா, அதாவது 6500 ரூபா இந்த மொபைலோட ரேட்டு வந்து. இது பார்த்தோம்னா என்ன வித்தியாசம்னா, இதில் வந்து என்ன வித்தியாசம்னா, அதாவது கம்பெனி வேறுபடுது, மற்றும் என்னென்னு பார்த்தோம்னா இது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 16 தான், அது 32 இருந்துச்சு, இது வந்து 16GB தான். இன்டர்னல் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 16GB, 2GB ரேம். இது வந்து போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் எப்படி சொல்கிறது, நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதே 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உள்ள மொபைல் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து நார்மலானது தான், இது மெமரி கார்டு நம்ம வேணால் போட்டுக்கலாம், பட் இந்த மொபைல் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், சூப்பரான மொபைல் இது வந்து. சரி, மற்றபடி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். மொபைலோட டிசைன் நம்ம பார்த்தோம்னா டைமண்ட் கட் டிசைன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மொபைலை பேக்கு பின்னாடி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த டைமண்ட் அந்த கட்டு இதாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தோம்னா 3330 வித்து டியூல் 4G OLT, அதாவது 4G யூஸ் பண்ண ரெண்டு சிம்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 3333 என்னென்னா ரெண்டு ஸ்லாட்டு கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒரு ஸ்லாட்டில் வந்து ஒரே ஒரு, அதாவது சிம் 2 மட்டும் போடலாம் அந்த இதில் ஒரு ஸ்லாட்டு. இன்னொரு ஸ்லாட்டை பார்த்தோம்னா நம்ம எஸ்டி கார்டும் சிம் 1க்குள்ளே அந்த ஸ்லாட்டும் இருக்கும், மொத்தம் ரெண்டு ஸ்லாட் இருக்கும். அதை தான் வந்து அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க, அதாவது ரெண்டு சிம் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா லாக்கு பார்த்தோம்னா ஆல் ஃபேஸ் அன்லாக்கு, அதாவது ஃபேஸ் லாக்கு அது. அடுத்து நம்ம என்னென்னு பார்த்தோம்னா, அடுத்து ஓஎஸ் இருக்குது, அதாவது கலர் ஓஎஸ் 6.0 ஆண்ட்ராய்டு, அது போன மொபைலில் உள்ளதான் ஃப்ரெண்ட்ஸ். 9.0 ஓஎஸ் நல்ல ஓஎஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து. அடுத்து நம்ம வீடியோ கார்டு ரெக்கார்டிங்லாம், அதாவது அந்த தரம் என்னென்னு பார்த்தோம்னா 1080p அந்த தரத்தில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம என்னென்னு பார்த்தோம்னா கேமரா மெகாபிக்சல் எத்தனைன்னு பார்த்தோம்னா 13 MP ரியர் கேமரா, அதாவது டியூல் ரியர் கேமரா. உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே பார்த்த மொபைலெல்லாம் மேலேருந்து கீழே ரெண்டு கேமரா இருக்குது, இது வந்து சைடில் ரெண்டு கேமரா இருக்குது, பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். சரி, அடுத்து என்ன பார்த்தோம்னா 8-core processor,
அடுத்து பேட்டரி எம்ஏஹெச் எத்தனை பார்த்தோம்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த ரெண்டு மொபைல்லையுமே வந்து 5000 mAh இருந்துச்சு. அதாவது ஒர்த்து ஃபார் தம் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி சொல்கிறது மொபைல் வந்து 5000 mAh அதாவது அது 8000 அதாவது அது 10000 அப்படி இருந்துச்சு. இது வந்து 6500 அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் 4000 mAh ஒன்றும் சலிச்சதில்ல. பிக்கை பார்த்தா தெரியும் 4000 mAh பிக் பேட்டரி அது. அதுவும் ஒர்த்து ஃபுல் தான் அது. அதாவது வேல்யூ ஃபார் மணிக்கு உள்ள பேட்டரி தான். அதாவது யூஸ் பண்ண வந்து கீழே காட்டுறேன். அதாவது நம்ம பீப்புளெலாம் யூஸ் பண்ணிட்டு எப்படி வந்து கமெண்ட் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நான் சொன்ன மொபைலுக்கு மாதிரி. சரி லாஸ்ட்டாக என்ன ஃபெசிலிட்டிஸ்க்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா என்ன போட்டிருக்கு 6.1 அப்புறம் அதான் டியூ ட்ராப் ஸ்க்ரீன். அதாவது அந்த ஸ்க்ரீனோட அந்த சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் சில பேர் பார்த்துருப்பீங்க அந்த மொபைலை. அதாவது அந்த மொபைலுக்கு ஏற்ற அந்த டிஸ்பிளே தான் நல்லாயிருக்கும். கை கடக்கமாக இல்லை, பெருசாகவும் இருக்கும். மொபைல் வந்து சூப்பரான மொபைல் தான். இது ஒன்றும் சொல்கிறதுக்கு நம்ம இல்லை, எல்லா ஃபெசிலிட்டிஸையும் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயமே இருக்குது. ரேட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு சொல்லிட்டு ஆல்ரெடி 6499 ரூபா. இதுக்கப்புறம் என்னென்ன அப்படி நம்ம பார்க்கணும்னா நான் சொன்ன மாதிரி பீப்புள் கொடுத்துருப்பாங்களே, அதாவது ஏற்கனவே நான் காட்டின மாதிரி இந்த பேட்டரிக்கு இவ்வளோ சதவீதம் நாங்கள் தரோம் அப்படின்ட்டு. எனக்கே ஆச்சரியமானது வந்து வேல்யூ ஃபார் மணியில் தான். இன்னும் ஒரு 2-3% கமெண்ட் பண்ணால் ஃபுல்லாகவே அது இது கம்ப்ளீட் ஆகும். நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் தெரியுதா. கேமராவுக்கு வந்து அதாவது பீப்புள் என்னென்ன இது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 5-4% கொடுத்துருக்காங்க. பேட்டரிக்கு பார்த்திங்கன்னா பேட்டரி நல்லா நிற்கிது நிற்கிது, வெறும் 7% குறைபாடு. இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி லான்ச் மொபைல் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ண அதாவது எப்படின்னா சில பேர் வந்து போடுவாங்க கமெண்டில், எல்லாருக்குமே தெரியும்னா. இருந்தாலும் நான் ஆல்ரெடி சொல்கிறேன், சில பேர் வந்து கமெண்ட் போனாங்க, சில பேர் அங்கிட்டு போக மாட்டாங்க. அதாவது இத்தனைலாம் சைலன்ஸ் நம்ம தேவையில்லை, வாங்கினா யூஸ் பண்ணுவோம் அப்படின்ருப்பாங்க. அதில் இது பண்ணால் தான் எனக்கு தெரிஞ்சு. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க, 5 2% இதாவது ரெண்டு இது குறையுது. பட் டிஸ்பிளே வந்து நல்லா தான் இருக்குது. பட் என்ன சொன்னால் நம்ம வந்து இந்த மணிக்கு ஏற்ற வேல்யூ தான் நான் இருக்கோம். பட் அந்த வந்து மொபைல் நல்ல மொபைல் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரவுண்டாக பார்க்கணும்னா வேல்யூ ஃபார் மணிக்கு வந்து வெறும் 1% தான் குறைஞ்சிருக்கு, 4.9. நான் சொன்ன மாதிரி தான் சில பேர் வந்து போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க, சில பேர் இன்னும் வந்து போடலாம்னு போடுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு தான் அதை பார்த்தா உங்களுக்கு தெரியுது, 4.9% வேல்யூ ஃபார் மணி தான். 4000 ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எப்படி சொல்கிறது, நான் வந்து பர்சனல் யூஸுக்கு நம்ம வந்து அதை வாங்கி கொடுக்குறேன். எப்படின்னா இப்போயே நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் வந்து நம்ம வீட்டில் குட்டீஸ்லாம் வந்து மொபைல் யூஸ் பண்ணி கேட்குறாங்க. இந்த மாதிரி மொபைலில் நீங்கள் அதாவது எப்படின்னா அதாவது இது ஒரு வாய்ப்பு தான், அடுத்த வாட்டி இது கிடைக்காது. இதே மொபைலில் வந்து பார்த்தோன்னா ஒருவேளை குறையலாம் அல்லது வந்து கூடலாம். நீங்கள் வந்து 4500 இந்த மொபைலை வச்சு, சாரி ஃப்ரெண்ட்ஸ், 6500 இந்த மொபைலை வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க. நான் சொன்ன மாதிரி 3 நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சலித்தது கிடையாது. நம்மள்ட்ட 7000 இருந்துச்சுன்னா சரி இந்த மொபைலை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்கலாம், ரியல்மி C2. இல்லை 10000 இருக்குது, எனக்கு இன்னும் ஹை குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் 10000. நானே வந்து உண்மையிலே வந்து நானே வந்து இந்த 10000 மொபைலை வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். பார்ப்போம் இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து நான் வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணும்போது அந்த மொபைல் உள்ள அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் எனக்கு தெரியுது. இது வரைக்கும் நான் இதில் அங்கிட்டு போட்டு போனதே கிடையாது. அந்த மொபைல் நான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் வச்சிருக்கேன், பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் 3 சொல்கிறேன்னு சொன்னால் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து இந்த அதாவது சொல்கிறது இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணி அடுத்தவங்களுக்கும் பயன்பெற செய்யலாம். இல்லை இதோட பெஸ்ட்டான மொபைல் எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை பரிந்துரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சது 3 அதாவது பட்ஜெட்டிங் மொபைலில் தான் நான் வந்து இந்த என்னோடய வீடியோவை நான் இது வரைக்கும் பதிவு செஞ்சு வந்துட்டுருக்கேன். ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து மென்ஷன் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம வந்து நிறைய ஆன்லைனில் வந்து மொபைல் மற்ற மொபைல் அக்சசரிஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ண விரும்புகிறோம். சில அதாவது எப்படின்னா 10-7% வந்து அதில் திருப்தி அடைய மாட்டாங்க. ஆன்லைனில் நம்ம ஒரு டெம்பர் கிளாஸ் ஆர்டர் பண்ணாலும் அல்லது பேக்கர் ஆர்டர் பண்ணாலும் ஏன்னா நானே வந்து அனுபவித்தவன் தான், நான் வந்து நிறைய பேர் பார்த்தவன் தான். அது வந்து எப்படின்னா நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதாவது 5D டெம்பர்னு பார்ப்பாங்க, அது வந்து சாதா டெம்பர் இல்லை ஸ்டிக்கரே வந்து கொடுத்துட்ருப்பாங்க. அதுக்கு தண்டமாக 200-240 டெலிவரி சார்ஜ் கூட அதுக்கு வந்து செலவாயிருக்கும். நான் வந்து அவங்களுக்கு குறை சொல்லலை. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் நமக்கு அருகில் உள்ள நீங்கள் மொபைல் ஷாப் நீங்கள் அணுங்கன்னா பெட்டர் இருந்தால் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இவன் முகைதீன் மொபைல்னு சொல்லிட்டு இவனு ஒரு மொபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் கடை வச்சிருக்கானால அப்படி பேசலாம் நீங்கள் மட்டும் நினைக்காதே. நான் அப்படி சொல்லலை. நான் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மெசேஜ் சொல்ல ஆசைப்பட்டேன். அதை நான் வந்து மறந்து போகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பதிவு செய்யலாமே நம்ம நேயர்களுக்கு, அதாவது நம்ம யூஸுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த எப்படி சொல்கிறேன் இந்த மெசேஜை நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே தான் எல்லாம் அப்படின்னு இல்லை, இங்கே போனீங்கன்னா அதோட 10-20 கம்மியாக இருக்கும், ஆனால் தரம் அதிகமாக இருக்கும். நம்ம என்ன ஏது அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் அதாவது நான் பார்த்துருக்கேன், பல பேர் டெம்பர் வாங்குவாங்க, எண்டேருந்து ஒட்டி கேட்க வருவாங்க. ஒட்டி கேட்கும்போது பிரிக்கும் போது தான் தெரியும் அது டெம்பரில் வந்து ஸ்டிக்கரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், மறுபடியும் அங்கே தான் ஆர்டர் போடுவாங்க, ரிட்டர்ன்லாம் அது கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, மொபைல் சம்மந்தமான எது எந்த அக்சசரிஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு மொபைல் ஷாப்பை வந்து அணுகுங்க. அவங்கள்ட்ட இல்லாட்டியும் ஆர்டர் பண்ணி ஒரு 1 அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. நான் இந்த வீடியோ பார்த்துருக்கேன், அது பல பேருக்கு அது தெரியும். அந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கிறேன் நினைக்கிறேன். எப்பவும் போல என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், பிடிக்கேட்டு என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாட்டா, பாய் பாய்.